Rayon Designer presents Karpal Cinema. Suits rental for parties, weddings, any other occasions and customized tailoring also done. For more details contact 90435-22. வெயில் வந்து நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃபிக்ஸ். அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிளஸ்ஸிங்காக தான் பார்க்கணும். இவ்வளோ கடும் வெயில் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து ஸ்கிரிப்டுக்குள்ள எடுத்து வரோம், அதை சேலஞ்சாக தான் நீங்கள் எடுக்கிறீங்களா ரசிக்கிறீங்களான்னு போல ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சேலஞ்சாக நினச்சிங்கன்னா அது சேலஞ்சு. நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ஒரு நைட் சீக்வன்ஸ் அந்த ஹார்ஸ் ஒன்று ஜம்ப் பண்ணுவோம்ல, அதெல்லாம் அது பண்ணது அவங்க இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதை நம்ம மைண்டில் ஏற்றோன்னா ஒர்க் பண்ண முடியாது. அது நீங்கள் ஏதாவது எப்படி பண்ணுறீங்க? ரெண்டு தம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா இருக்கு. பிளாக்ஷிப் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது ரயான் டிசைனர் வழங்கும் கற்பது சினிமா. இன்னைக்கு நம்ம ஷோக்கு யார் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையே அதோட அழகியல் மாறாமல் நமக்கு காட்சிப்படுத்துகிற ஒரு மாயாஜால வித்தகர் தான் நம்ம கூட இருக்கார். மேற்கு தொடர்ச்சி மலை, தரமணி, கர்ணன் இந்த மாதிரி கதையம்சம் நிறைஞ்ச வாழ்வியல் நிறைஞ்ச படங்களை நமக்கு தந்த சினிமாட்டோகிராஃபர் தேனி ஈஸ்வர் அவர்கள் தான் நம்மளோட நினைஞ்சிருக்காரு. வெல்கம் டு த ஷோ சார். நான் முதல்ல டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் சார். சூர்யா கேமராமேன், அருண் ஆறுமுகம் கேமராமேன், விஜய், சந்திரசேகர், அழகு விசாகன் டைரக்டர், யுவராஜ் அண்ணா, பிரசன்ன அண்ணா, என் பேர் விஜயகுமார் சார். ஸோ இதெல்லாம் சும்மா ஆம்பியன்ட்டு தான் சார். இது வந்து என்னென்னா, இது எங்கள் எல்லாருக்குமே சினிமா தான் சார் கனவு. எல்லாருமே வந்து யூடியூப்பில் இப்போ வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே சினிமா தான் கனவு. இது வந்து ஒரு இன்டர்வியூ ஃபார்மெட்டில் இல்லாமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நாங்கள் கற்றுக்கிறது அதான் சார் இந்த கற்பது சினிமாவோட நோக்கம். ஸோ நம்ம ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ உங்களோட படங்கள் எல்லாமே வந்து அவுட்டோர் தான் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு அழகு சார்ந்ததுலேருந்து கடைசி வரைக்குமே. ஆல்ரெடி நாங்கள் ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் தான், இன்னொரு கொஸ்டின் சேர்ந்து கேட்டுருந்தேன். கர்ணன் லாஸ்ட்டாக நீங்கள் பண்ண கர்ணன் எப்போ ஷூட் பண்ணிங்கன்னு தெரியல. ஆனால் நார்மலாக நம்ம ஊரில் வெயில் இருந்தாலுமே நடு வெயிலில் நின்று ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தலைவலிக்கும் இல்லை எக்ஸாஸ்ட் ஆகிறது. இந்த எக்ஸாஸ்ட் ஹேண்டில் பண்ணுறது லைக் எக்ஸாஸ்டான ஒரு உடம்பை கரெக்டாக க்ரியேட்டிவாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி? இன்னொன்று, இந்த தொடர்ந்து அவுடோர் ஷூட்ஸ் போகும்போது அந்த ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க? இல்லை, நம்ம ரசித்து ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்து அது இதுன்னு எதுவுமே நமக்கு வராது, மைண்டில் வரவே வராது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ்டாக எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன். ஹெல்த் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படிலாம் நான் அதை கான்சியஸ் போய் போகிறேன். இந்த கொஸ்டினே எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு யோசிச்சதே கிடையாது ஒருவர் கூட. அண்ட் வெயில் வந்து நம்மளுக்கு வந்து சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோகிராஃபிக்ஸ். அதில் நீங்கள் வந்து அதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய பிளஸ்ஸிங்காக தான் பார்க்கணும். நீங்கள் இவ்வளோ கடும் வெயில் இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து ஸ்கிரிப்டுக்குள்ளே எடுத்து வரோம், அது ஸ்கிரிப்டுக்குள்ளே எவ்வளோ சப்போர்ட் பண்ணணுன்னு தான் பார்க்கணும். அண்ட் அந்த கர்ணன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கதை வந்து அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இருந்துச்சு, அந்த கதைக்கு அது தேவைப்பட்டுச்சு. அதனால் அது காத்திருந்து எடுத்தது தான், அந்த வெயிலில் வேணும்னு எடுத்தது. ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் தான் அதை பண்ணணும். மார்ச் ஏப்ரல் மே அந்த மாதிரி இருக்கும். அந்த அந்த ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, மேபி ஒரு 12 to 1 இருக்கிற அந்த வெயிலில் நமக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வரும். அந்த அந்த டைமில் அந்த க்ரியேட்டிவ் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றது தான் அப்படிலாம் வரவே வராது. ஏன்னா நீங்கள் வந்து வெயிலுக்கே போகலன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை இல்லை, வெயிலில் நீங்கள் வந்து வெயிலுக்குள்ள உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா தான் சினிமாட்டோகிராஃபி வந்து பண்ண முடியும். ஃபோட்டோகிராஃபியோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் லைஃபே அதுக்குள்ளே தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து இயற்கையை இயற்கையை நீங்கள் வந்து என்றைக்குமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் வேர்த்தா வேர்க்கணும், தாகம் எடுத்தால் நீங்கள் திரும்ப தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இயற்கை இல்லை. அது அதை நம்ம பிரேக் பண்ணி ஏசிக்கில் உட்காந்துருக்கோம், அதுதான் நமக்கு வந்து அங்கே போனால் அப்படி தோணுது. பட் அது கிடையாது, அதோடு சேர்ந்து தான் நம்ம இருந்தோம். இப்போ இந்த ஏசி இதெல்லாம் நவீனத்தில் வந்து உள்ளே போய் நம்ம அப்படி இருந்துட்டு அது வந்து கஷ்டமாக நம்மளுக்கு தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, அது ரொம்ப ஜாலியாக நீங்கள் ரசித்து பண்ணலாம். வெயில்ல போறது ஒரு பெரிய விஷயமா தோணுது. நேச்சுரல் லைஃப்ல பண்ணிட்டே இருந்தா வெயில் ஜம்ப் வரும் அந்த மாதிரி விஷயங்களை சமாளிக்கிறது
நீங்கள் நிறைய நேச்சுரல் லைட் தானே சார் யூஸ் பண்ணுவீங்க? அந்த நேச்சுரல் லைட்டில் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். அது சேலஞ்சாக நீங்கள் எடுக்கிறீங்களா ரசிக்கிறீங்களான்னு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். அது நீங்கள் சேலஞ்சாக நினச்சிக்கனா தான் அது சேலஞ்ச். நீங்கள் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு சீனுக்கான டைம் டியூரேஷன் இருக்குல்ல, யார் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த இதை எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியும், இந்த சன்லைட் எவ்வளோ நேரம் நமக்கு சப்போர்ட் பண்ணும், அதுவும் நம்ம எப்படி அதுக்குள்ளே ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே எப்படி எடுத்து வர்றோம் அப்படின்றது உங்களுடைய பிரில்லியன்ட் தான். அப்போது இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சினிமாவே தெரியாமல் நடிக்க ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க நல்லா நடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அவங்க டேக்கு போயிட்டே இருந்துச்சுன்னா அவங்க ஒரு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நீங்கள் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்டிஸ்ட்டு, ஸ்கிரிப்டு, டைரக்டர் எல்லாம் சேர்ந்து, லொக்கேஷன் எல்லாம் சேர்ந்து அதை டிசைட் பண்ணுவோம். நான் என்னோடய படங்களில் மேக்ஸிமம் நான் டைரக்டர் கூட வந்து அந்த விஷனை வந்து டைரக்டருடைய விஷனை வந்து நம்ம எடுத்து வரணும். அப்போ அவங்க கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பேசும்போது அப்போ என்னலாம் நடக்கும், எப்போல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டைம் டியூரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்போ ஆர்டிஸ்ட் சொன்னீங்க இந்த மாதிரி அவங்க டேக் வாங்காமல் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைட் ஜம்ப் இருக்கும், அந்த இதெல்லாம் இருக்குது. ஆர்டிஸ்ட்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு படமே வந்து உங்களுக்கு அழகரசாமியின் குதிரைன்னா அனிமல்ஸ் வச்சு ஷூட் பண்ணும்போது அனிமல்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு அப்படியே நம்ம நினச்சதெல்லாம் அப்படியே கொண்டு வராது. இன்னொன்று அது சீக்கிரம் டயர்டாயிருச்சுன்னா அது டயர்டாயிருச்சு, அது நின்றும், அது அவ்வளோதான், அதுக்கு மேலே வராது. ஸோ அந்த இது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ப்ளஸ் ஃபிலிமில் பண்ணீங்க. ஆமாம், அந்த ஃபிலிமில் பண்ணோம். அந்த குதிரை வந்து ரொம்ப ட்ரெயின்டு ஹார்ஸ் இல்லை, அது ஆக்சுவலி அது ஊரில் இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு குதிரை தான். அந்த குதிரையை வந்து அந்த குதிரை மேலே ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு க்ரீன் மேட் போட்டு அவனை உட்கார வச்சிருக்கேன். அவன் தான் அப்படி ஆசை, அவனை வந்து அப்படி ரேஸ் பண்ண. ஏன்னா அந்த கதைக்கு நீங்கள் அது ஒரு கோவேரி கழுது ஆக்சுவலாக, அது ப்ரீடு தான், அது குதிரையோடைய இன்னொரு வெர்ஷன், இன்னொரு ப்ரீடு, அது ஹார்ஸோடைய இன்னொரு ப்ரீடு. அப்போ ட்ரெயின்டே நமக்கு அந்த கதைக்குள்ளே அக்காண்டேட் பண்ண முடியாது. அப்போ நேச்சுரலாக இருக்கிற ஒரிஜினலாக அங்கே இருக்கிற ஒரு இதை தான் பண்ண முடியும். அந்த பையன் ஒரு சின்ன பையன், அவன் ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு, அவன் தான் அந்த குதிரையை வளர்த்துட்டு இருந்தான். ஸோ அவனை அந்த குதிரையோடு சேர்த்து பிடிச்சிட்டு அவனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க கூட ஒரு 1 வீக் 10 டேஸ் இருக்கும், எப்படிலாம் இது பண்ண போகிறோன்றதெல்லாம் கூட டைரக்டர், நான் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் சேர்ந்து இருந்து பார்த்துட்டு அப்புறம் பிளான் பண்ணி விஎஃப்எக்ஸ் டீம் ஒருத்தவங்கள வச்சுட்டு சீக்வன்ஸாக என்னெல்லாம் நமக்கு வரும், எங்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி விஎஃப்எக்ஸுக்காக ஒர்க் பண்ணோம். அது அதுக்கும் உங்களுக்கு கர்ணனுக்கு அங்கே இருந்து ஏதாவது ஒன்று யூஸ் ஆச்சு சார்? இது இன்னொன்று வந்து இருந்துச்சு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இதில் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, ஹார்ஸ் ஒரிஜினலாக ஹார்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதை வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபிலிமுக்கும் எனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா ஃபிலிமில் வெயிட் பண்ணி எடுத்து அதை ஃபிலிம் சேவ் பண்ணுறதுக்காக பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதுனால. இதில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது, ஒரு கேமரா இருக்கும் ஸ்டாண்ட்பையில், இப்போலாம் ஹார்ஸை ஃபாலோ பண்ண முடியுமா, அப்போலாம் ஹார்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ஒரு நைட் சீக்வன்ஸில் அந்த ஹார்ஸ் ஒன்று ஜம்ப் பண்ணோம்ல, அதெல்லாம் அது பண்ணது, கேமரா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த நேரம் அது பண்ணது. அந்த மாதிரி நிறையா கேண்டிட்டாக நிறைய ஷார்ட்ஸ் பிளான் பண்ணி எடுத்தது பண்ணுவாங்க. ஏதாவது ஷார்ட்டுக்காக சண்டை போட்டிருக்கீங்களா சார்? கொஞ்ச நேரத்தில் லைட் போயிடும், இந்த ஷாட் எடுக்கலாம், கமான் வாங்க வாங்க அப்படி சண்டை போட்டிருக்கீங்க. எல்லாத்துலேயுமே இருக்குதான் சார், சண்டையாக இருக்காது. அது நம்ம ரெடியாக இருப்போம், டைரக்டர் ரெடியாக இருப்பார், நம்ம ரெடியாக இருப்போம், ஆர்டிஸ்ட்டும் ரெடியாக இருப்பாங்க. சில நேரங்களில் வந்து அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ண முடியாமல் போகும், ஏதோ ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆக தான் செய்யும். அப்போ அதை அரிஞ்சு பண்ணி, ஏன்னா நமக்கு தான் தெரியும் அது எவ்வளோ டைம் இருக்கும் போகும், அதுக்கடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோக்கி ட்ரைவ் பண்ணுறதா தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் பிளான் பண்ணிப்போம், பிளான் பண்ணி அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து வந்துடுவோம். ரொம்ப அந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்த ஷாட்னா அப்படிலாம் எதுவும் கஷ்டம், ரொம்ப ரசித்து கஷ்டப்பட்டு ரசித்து ஜாலியாக எடுக்கிறது தான் எல்லாமே. அவங்க என்னென்னா டே பை டே வேறு வேறு விஷுவல்ஸ் கிடச்சிடணும், அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அதை எலிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடணும் அப்படின்ற மட்டுமே மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு வெளியே வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அதுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது.
பட் நீங்கள் 100% அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைக்கு வந்துடும். காலையில் அந்த இதோட போகிறீங்க, ஷூட்டுக்கு போகிறீங்க, நம்ம ரசிக்கணும் அப்படின்ற மண் இதை எடுத்து ரசிப்பீங்க அந்த மண். ஆனால் அதுக்கு எல்லா நாளுமே அந்த மனநிலையோட உங்களுக்கு நம்மளுக்கு செல்ஃபில் பிரச்சனை இருக்கும். அவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்கள் போகணும், அதுதான் நம்மளுடைய ப்ராப்ளமாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும், அதை நம்ம மைண்டில் ஏற்றுவோன்னா ஒர்க் பண்ணவே முடியாது. அது நீங்கள் ஏதாவது வழி பண்ணுறீங்க அப்படிலாம் ஒன்று. நான் வந்து எப்படி சொல்கிறது, ரெண்டு தம்ம சேர்த்து எக்ஸ்ட்ரா அடிச்சு வேலையை பண்ணுறது.